அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசியாகும். கடகம் ராசியினுடைய அதிபதி சந்திர பகவானாகும். கடகராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம் 4 பாதங்கள், ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதங்கள் ஆகிய 9 நட்சத்திர பாதங்கள் ஒன்று சேர்ந்தது கடகராசியாகும். முதலில் இந்த மாத கிரகமைப்புகளை பற்றி பார்க்கலாம். மேஷராசியில் குரு பகவான், ரிஷபராசியில் சந்திர பகவான் உச்சத்தோடு இந்த மாதம் பயணத்தை தொடங்குகிறார். சுக்கர பகவான் சிம்மராசியிலும், கன்னிராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் செவ்வாய் புதன் சூரிய பகவான், கும்பராசியில் சனி பகவான் வக்ரத்தோடும், மீனராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதன் அடிப்படையில் நவம்பர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு உங்களது ராசியாதிபதியான சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்திலேயே உச்சம் பெற்று உங்களது லாபஸ்தானத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குவதினால் நிச்சயம் அஷ்டமஸ்தனியுடைய பாதிப்புகள் பெருவரியாக குறையும். எந்த செயல்களையும் விவேகத்தோடு அணுகி சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் அது சார்ந்த முயற்சிகளும் மிக திருப்திகரமாக இருக்கும். உங்களது கர்மஸ்தானத்தில் இதுவரை இருந்த ராகு பகவான் இனி பாக்கியஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகி இருப்பதும், உங்களது சுகஸ்தானத்திலிருந்து உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறான நெருக்கடிகளையும் வழிகளையும் தந்து கொண்டிருந்த கேது பகவான் முற்றாக விலகி உங்களது 3ஆம் இடத்திற்குள் பெயர்ச்சியாகி இருப்பது நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் இதுவரை இருந்து வந்த சில நெருக்கடிகள் மனக்குழப்பங்கள் சற்று அகலும். குறிப்பாக குரு பகவான் உங்களது கர்மஸ்தானத்திலிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக எந்தவித பாவ கிரகங்களுடைய தொடர்புகளும் இன்றி உங்களது தனஸ்தானத்தை பார்வையிடுவது மிகவும் அற்புதமான விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் சுக்கர பகவானின் மேல் குரு பகவானுடைய பார்வை படுவது மிகவும் சிறப்பம்சமாகும். இதுவரை இருந்து வந்த பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் இந்த மாதம் சற்று வெகுவாக குறையும். குடும்பத்தில் நெடுநாளைக்கு பின்பு நிம்மதியும் உற்சாகங்களும் அதிகரிக்கும். வீண் குழப்பங்கள், எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள், சில தொய்வுகள் நீங்கி நல்ல மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். கல்வி கற்கக்கூடிய கடகராசிக்கார மாணவ மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த சில போராட்டங்கள், பய உணர்வுகள், கல்வியின் மீதே இருந்த விரக்தி வெறுப்புகள் இந்த மாதம் சற்று வெகுவாக குறைந்து கல்வியில் நல்ல சாதுரியத்துடன் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும், சில கடினமான பாடங்களை கூட எளிதில் கிரகிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நினைவு திறன்கள் வலுப்பெறக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். ஏனென்றால் உங்களது தனஸ்தானத்தில் அழகுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வலிமை பெற்று செயல்படுவது சிறப்பம்சமாகும். அதனால் கல்வியில் நல்ல மேன்மைகளை நீங்கள் இந்த மாதம் நிச்சயம் அடையலாம். உங்களது 3ஆம் இடமான தைரிய முயற்சி வீரியஸ்தானத்தில் கேது பகவான் வலிமையாக இனி பெயர்ச்சியாவதும், உங்களது முயற்சி ஸ்தானாதிபதி உங்களது 4ஆம் இடத்தில் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இருந்த சுணக்கங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். அவை தொழில் ரீதியாகட்டும், குழந்தைகளுக்கு கல்வி ரீதியாகட்டும் நல்ல மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நிச்சயம் பெறலாம். சகோதர சகோதரருடன் இருந்து வந்த சில பிரிவினைகள், முட்டல் மோதல்கள் இந்த மாதம் நீங்கி சமாதானங்களும் ஒற்றுமைகளும் வலிமையடையும் என்று குறிப்பிடலாம். உங்களது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இதுவரை பாடாது துன்பங்களை படுத்தி கொண்டிருந்த கேது பகவான் முற்றாக விலகியிருப்பதும், உங்களது சுகஸ்தானத்தில் 3 வலிமையான கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதும் மிகவும் சிறப்பம்சமாகும். அதனால் உடல் ஆரோக்கியங்கள் இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும். எண்ணிய காரியங்களை விரைந்து சாதுரியமாக முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலும் உத்வேகமான மனப்பான்மைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். தாயாருடன் இருந்து வந்த பிரிவினைகள் நீங்கி நெருக்கங்களும் ஒற்றுமைகளும் அதிகரிக்கும். உங்கள் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பெரும் தொந்தரவுகள் சற்று நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், தாயாருடைய பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள், கோர்ட்டு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் சற்று தீர்வுகள் காணக்கூடிய சிறப்புகள் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். உங்களது 5ஆம் இடமான பூர்வ புண்ணியாதிபதி 4ஆம் இடத்தில் மிக வலிமையாக இருப்பதும், உங்களது பூர்வ புண்ணியஸ்தானத்தை உச்சம் பெற்ற சந்திர பகவான் பார்த்து இந்த மாதம் தன்னுடைய பயணத்தை தொடங்குவதும் நல்லதொரு விசேஷ பலன்களாகும். அதனால் பூர்வீகம் சார்ந்தவற்றில் இருந்த நெருக்கடிகள், சில பிரச்சனைகள், கடுமையான மனஸ்தாபங்கள் நீங்கி சமாதானங்களும் நல்ல சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிட்டக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் என்று குறிப்பிடலாம். கடகராசிக்காருடைய குழந்தைகளுடைய கல்வியில் இந்த மாதம் நல்ல மேன்மைகள் உருவாகும். அவர்களை பற்றின சதா குழப்பங்களும் சில பய உணர்வுகளும் இந்த மாதம் அகலும். கடகராசிக்காரர்கள், உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் நல்ல பதில்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிக அதிகம். உங்களது 6ஆம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்தை பாவகிரகங்களுடைய தொடர்புகள் இன்றி குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக மிக வலிமையாக பார்வையிடுவது நல்லதொரு சிறப்பாகும். அதனால் ஆயுள் ஆரோக்கியங்கள் வலிமையடையும்.
தீர்க்க முடியாதென்றிருந்த சில சிக்கலான கடன்களை எப்படி அடைக்க வேண்டும் என்ற சிந்தனையும் அது சார்ந்த விஷயங்களில் நல்ல செயல் வடிவங்கள் பெறக்கூடிய சூழல்களும் உருவாகும். மனோதிடங்களும் வீண் கற்பனை எண்ணங்களும் நீங்கி நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் நிச்சயம் பெறலாம். சில போட்டியாளர்கள் எதிர்ப்பாளர்களால் உண்டான சிக்கல்கள், சட்டச்சிக்கல் சார்ந்தவற்றில் உண்டான தொந்தரவுகள் இந்த மாதம் நிவர்த்தியாகும். உங்களது ஏழாம் இடமான கலத்தரஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் உங்களது கலத்தரஸ்தானத்தை மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய நான்காம் பார்வையாக இரண்டு வலிமையான கிரகங்களுடன் சேர்ந்து பார்வையிடுவது மிகவும் சிறப்பம்சமாகும். அதனால் இந்த மாதம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும், நெடுநாளைய சண்டைகள் நீங்கி சமாதானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பத்தில் நிலவி வந்த பொருளாதாரம் சார்ந்த தொய்வுகள் நீங்கி வளர்ச்சிகள் அடையக்கூடிய சிறப்புகளும் அதிகரிக்கும். இந்த மாதம் திருமணம் சார்ந்து முயற்சி எடுக்கக்கூடிய சில கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சிறப்புகளும் திருமணம் அமையக்கூடிய பாக்கியதைகளும் மிக அதிகம். உங்களது எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வலிமையாக இருந்து அவ்வப்போது சிறு சிறு சோர்வுகளையும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவுகளையும் ஏற்படுத்தினாலும் இந்த மாதம் கிரக பலன்கள் மிக வலிமையாக இருப்பதினால் ஆயுள் ஆரோக்கியங்கள் வலிமையடையும். நெடுநாளாக இருந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் சற்று நீங்கி உடல்நிலையில் நெடுநாளைக்கு பின்பு உற்சாகங்களும் மனோதிடங்களும் அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இனி வலிமையாக சஞ்சாரம் செய்வதினால் அவ்வப்போது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு மனக்கசப்புகள் தோன்றி மறையலாம். அதே போல தந்தை ஒத்த வயதுடைய நபருடனும் சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலமாக தேவையற்ற கசப்புகளை நீக்கி நன்மைகளை நீங்கள் நிச்சயம் அடையலாம். உங்களது பத்தாம் இடமான தொழிற்ஸ்தானத்தில் குரு பகவான் இனி தனித்து வலிமையாக செயல்படப் போவது நல்லதொரு சிறப்பம்சமாகும். இந்த மாதம் மூன்று வலிமையான ராஜகிரகங்களான செவ்வாய், சூரியன், புத பகவான் ஒரு சேர உங்களது தொழில்ஸ்தானத்தை மிக அற்புதமாக பார்வையிடுவதினால் தொழில் ரீதியாக இருந்த தடைக்கற்கள் சில சுணக்கங்கள் நீங்கும். தொழிலை பற்றின சதா பய உணர்வுகள், வீண் குழப்பங்கள் மறையும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு நம்பத்தகுந்த வார்த்தையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். இதனால் இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஏற்றத்தையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் அடையலாம். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மன ரீதியாக இருந்த வெறுமைகள் அகலும். தொழில் ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் சிறப்புகளையும் பெறக்கூடிய நல்ல சூழல்களும் அருமையான வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனியினுடைய கடுமை அழுத்தத்தினால் சுயத்தொழில் ரீதியாக பெரும் பின்னடைவுகளை சந்தித்திருப்பீர்கள். எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றங்கள் இல்லையே என்ற ஆதங்கங்கள் சற்று ஒளியும். பொருளாதாரத்தில் ஏற்றங்களும் நல்ல ஆர்டருடைய சேர்க்கைகளும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரக பலன்கள் மிக வலிமையாக இருப்பதும் உங்களது ராசியாதிபதியான சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய பயணத்தை தொடங்குவதும் உங்களது தொழில்ஸ்தானத்தை மூன்று வலிமையான கிரகங்கள் ஒரு சேர பார்ப்பதும் என்று கிரக பலன்கள் சற்று ஏற்றத்துடனும் உயர்வுடனும் காணப்படுவதினால் தேவையற்ற வீண் சிக்கல்கள், சில நெருக்கடிகள், மன உளைச்சல்கள் இந்த மாதம் அகலும். புதிய வருமானங்கள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான சில முக்கிய ஆடம்பரம் சார்ந்த பொருள் சேர்க்கைகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் மிக அதிகம். உங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் இதுவரை தடையாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிட்டக்கூடிய சிறப்புகள் மிக அதிகம். இந்த மாத சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு கடகராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள பைரவர் திருக்கோவிலுக்கு தவறாது சனிக்கிழமை நாளன்று அவசியம் சென்று அங்கே வெண்பூசணிக்காயில் இழுப்பை எண்ணெயில் தீபமேற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல இன்னல்களும் நீங்கி இந்த மாதம் நல்ல மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். அஷ்டமச்சனுடைய பாதிப்புகள் நிச்சயம் இந்த மாதம் வெகுவாக குறையும். நன்றி, வணக்கம்.